வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, எவன் ஒருவன் என்னுடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறானோ அவனை நான் வெட்கப்படுத்த நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்களும் நானும் கூட இந்த வேதத்துல சத்தியம் என்ன சொல்லுகிறது என்று கேட்கும்படியாக நாம் இந்த இடத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நீ மிகுந்த சோர்வோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, என்ன நடக்குமோ என்னுடைய வாழ்க்கையில, இன்னும் 20 நாட்கள் கூட என்னுடைய வாழ்க்கையில பரீட்சைக்காக நேரம் எனக்கு இல்லவே இல்லையே என்று சொல்லி மிகுந்த ஒரு பாரத்தோடு கூட நீ காணப்படலாம். ஆனால் ஆவியானவர் இந்த நாளில் உன்னோடு கூட, என்னோடு கூட ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை ஆற்றி தேற்ற விரும்ப போகிறார். அவர் பலப்படுத்த விரும்ப போகின்றார். இது மிகவும் முக்கியமான காலகட்டத்திற்குள் நீ வந்திருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு ஆழமான ஒரு சத்தியம் சொல்லுகிறது இவ்விதமாய், உனக்கு என்ன குறித்திருக்கிறதோ, உன்னுடைய வாழ்க்கையில என்ன குறித்திருக்கிறதோ, உன்னுடைய போர்டு எக்ஸாமினேஷன்ல என்ன நீ பெற வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை உனக்கு நிச்சயமாகவே அருளுவார். நீ 85% எடுக்கணும் என்று நீ உனக்காக உன்மீது கரிசனை வைத்து உன்னை உருவாக்கின தேவன் தீர்மானம் பண்ணி வைத்திருப்பாரேயானால் அது நிச்சயமாக உனக்கு அருளப்படும். உனக்காக 96% கொடுக்க வேண்டும் என்று தேவன் நியமித்து வைத்திருப்பாரேயானால் அது உனக்காக அது கொடுக்கப்படும். ஏன்னா இட் இஸ் ஹீ ஹூ பெர்ஃபார்ம்ஸ் வாட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் யூ. உனக்காக என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ, உன்னுடைய வாழ்க்கைக்காக என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மிகுந்த முக்கியமான ஒரு காலகட்டம் உன்னுடைய வாழ்க்கையின் திருப்பம் இந்த ஒரு பரீட்சையில காணப்படுகிறது. வாட் இஸ் யுவர் லைஃப் கோயிங் டு பி? நான் என்னவாக போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில நான் இன்ஜினியராக போகிறேனா, ஒரு டாக்டராக போறேனா, ஒரு அஸ்ட்ராலஜராக போகிறேனா, ஒரு விஞ்ஞானியாக போகிறேனா, நான் என்னவாக போகிறேன்? நான் ஒரு இசை கலைஞராக போகிறேனா, ஒரு மாமேதையாக போகிறேனா, நான் ஒரு அரசியல்வாதியாக போகிறேனா? இட் ஆல் டிபெண்ட்ஸ் இன் திஸ் ஒன் எக்ஸாமினேஷன். இந்த ஒரு பரீட்சையில் உன்னுடைய வாழ்க்கை உடைய திருப்பம் அடங்கி இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான நேரத்தில், இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில, இந்த மாதிரியான ஒரு ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இட் இஸ் தட் ஹீ ஹூ இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் வாட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் யூ. அதனால நீ எதை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டும். வாட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் யூ, உனக்காக என்ன குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். நான் நினைத்தபடியே அது நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே அது நிலை நிற்கும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. என் தேவன் என்னத்தை நினைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக அவர் நடத்தி தருவார். எதை நிர்ணயித்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவும் படுத்தி கொடுப்பார். He will make it to stand, he will make it to come into pass what he had appointed for you. உனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாக உனக்கு வந்து நடக்கும். இந்த மாதிரியான 10வது பரீட்சை, 12வது பரீட்சையான நேரத்துல தான் வீட்டுக்குள்ளே என்ன ஆகும் தெரியுமா? குழப்பங்கள் வரும். வீட்டுக்குள்ளேயும் ஒரே சூழ்நிலை மாறும். அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனைகள் வரும். யாராவது வியாதிப்பட்டு காணப்படுவார்கள். குழப்பங்கள் வரும். இன்னைக்கு நல்ல டிராமா பார்த்தோம், சாம் பார்த்தோம். சாம் 10வது எழுத போகும் பொழுதுதான் அவங்க அப்பாவுக்கு வேலை சீட்டு கிழிஞ்சு போச்சு. அவங்க அப்பா வேலை போயிடுச்சு. ஏதாவது ஒன்றுக்கு மேல ஒன்று, ஏதாவது ஒன்று வரக்கூடிய நேரமும் இதுதான். நம்மளை அப்படியே டெம்ப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரமும் இதுதான். நம்மளை அப்படியே புடமிடுகிற நேரமும் இதுதான். இன்றைக்கு 4 காரியங்களை ஆவியானவருடைய ஒரு ஒத்தாசையோடு கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இட்ஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ திஸ். ஐ டெல் யூ, யுவர் லைஃப் வில் பி அ சக்சஸ்ஃபுல் லைஃப். முதலாவதாக, ஒரு மனுஷன் இந்த மைக்கை படைக்கிறான்னா இந்த மைக்கு இந்த மனுஷனாகிய எனக்கு ஒரு உபயோகமாய் காணப்பட வேண்டும். இட் ஷுட் பி அ யூஸ்ஃபுல் திங், இட் ஷுட் பி அ யூஸ்ஃபுல் திங், இட் ஷுட் ஹாவ் அ பர்பஸ். திஸ் மைக் ஹஸ் காட் அ பர்பஸ். இந்த மைக்குக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. அப்படியாகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறார். உன்னையும் இந்த உலகத்துல ஐஸ்வர்யா ராயாக, இல்ல லக்ஷ்மியாக, இல்ல உமாபதியாக, இல்ல கோவிந்தனாக, இல்ல ஐசக்காக, முருகனாக, உன்னையும் என்னையும் இந்த உலகத்துல
என்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a purpose for God had made you and me. There is a purpose in our life. God had created us. There is a purpose in our life. இந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறது, மோசே என்று ஒரு பெரிய தெய்வ மனுஷன் இருந்தான். அந்த மோசே, உங்க எல்லாருக்கும் தெரியும், செங்கடலையே இரண்டாக பிளந்து அந்த செங்கடல் வழியா இலட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவன் விடுவித்து வெளியே கொண்டு சென்றான். கானான் ஊருக்கு அவன் கொண்டு சென்றான் என்று நாம் எல்லாரும் அறிந்த ஒரு கதை தான். ஆனா தேவன் இந்த மோசே உருவாவதற்கு முன்பதாக, தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே மோசே மீது ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். இப்படி ஒரு மோசே என்கின்ற மனிதன் பிறக்க வேண்டும். அந்த மோசே மூலமாய் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று மோசே மீது தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அதனால் தான் மோசே பிறந்த காலங்களில, அவன் ஒரு வயது குழந்தையா இருக்கும் பொழுதே, அந்த எகிப்து தேசத்துல அந்த ராஜா ஒரு பெரிய கட்டளை விடுறாரு. அவர் கட்டளையிட்டு என்ன சொல்லுறாரு, அந்த அந்த தேசத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் சாகடி, இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாவற்றையும் கொலை பண்ணு சொல்லுற பொழுது கூட இந்த மோசைய ஆண்டவர் காப்பாற்றினார். ஒரு கூடக்குள்ள அவளுடைய தாயார் வைத்து தண்ணிக்குள்ள அப்படியே ஆற்றுல அவளை அப்படியே வெளியே தப்பித்து வைக்கும்படியாக கடத்தி செல்கிறார். இது தெய்வம் செய்த செயல். உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது பிரியமானவர்களே. There is a purpose in our life that you should understand. Bill Gates has got a purpose in his life. It is only through Bill Gates Microsoft must have come into this world. It is a purpose of Bill Gates. That is why God had made Bill Gates. உன்னை அதற்காக தான் வைத்திருக்கிறார். உன் மூலமா ஒரு பர்பஸ் இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை உனக்கு விளையாட்டா நினைக்கலாம், என்ன பர்பஸ் இருக்கு, எனக்கு நாலு எழுத்து கூட சேர்ந்து படிக்க முடியல, 30 மார்க் கூட என்னால வாங்க முடியல, என் லைஃப்ல ஆண்டவர் என்ன பர்பஸ் வச்சிருக்கிறாரு. எங்க டீச்சர் முட்டாளன் மண்டையில தட்டுறா, எங்க வீட்டுல போன எங்க அம்மா பைத்தியக்காரான்னு சொல்லுறாங்க, உனக்கு புத்தியா வராதுடான்னு சொல்லுறாங்க, இவங்க எல்லாம் என்ன மக்கு மக்குன்னு சொல்லுறாங்க, புக்கு புக்கா படித்து படிடான்னு சொல்லுறாங்க, எனக்கு எங்க இருந்து வரப்போகுது. ஒருவேளை சொல்லலாம், எனக்கு எங்க இருந்து இந்த லக்கு வரப்போகுதுன்னு நீ சொல்லலாம். ஆனா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீயும் ஒரு நாள் நீ ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் ஆக, ஹியூமன் பீயிங் ஆக நீ வர வேண்டும் என்றான். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீ புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது என்ன நோக்கம்? இரண்டாவதாக, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து அந்த தேவன் அந்த நோக்கத்தை அவர் சிந்தனையில வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். உன்னை பற்றிய அந்த நோக்கம் அவருடைய சிந்தனையில இருக்கிறது. The God has got the purpose of your life in his mind. Your life is not in your hands, my dear boys and my dear girls. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கரத்தில் இல்லை, உன் கரங்களில் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார், தேவனுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். He has everything about you in his palm. அவருடைய உள்ளம் கைகளில உன்னை வணைந்து வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளம் கைகளில உன்னுடைய வாழ்க்கை வணைந்து வைக்கப்பட்டிருக்கிறது. You will not know what you are, what you will be tomorrow, but God will know what you are going to be tomorrow. I never knew that I am going to become a principal of this school. நான் இந்த பள்ளிக்கூடத்துல முதல்வராய் வருவேன் என்று நான் ஒருவேளை 10th படிக்கும் பொழுது நான் நினைத்திருக்க முடியாது, நான் அறிந்திருக்க முடியாது. நான் பாஸ் ஆனா போதும், 60 மார்க் எடுத்தா போதும், 75% எடுத்தால் போதும் என்று நான் ஒருவேளை நினைத்திருந்திருப்பேன். அன்றைக்கு இன்றைக்கும் நீ அப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கையை பற்றி உள்ள நோக்கத்தை அவருடைய சிந்தனையில வைத்திருக்கிறார். He has got everything about your life in his palms. And you should know that. You should know that. And you should go and ask only to him. நீ தேவனிடத்துல தான் போய் உன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான ஆலோசனைகளை அவரிடத்துல தான் நீ போய் கேட்கணும். ஒரு நோக்கியா செல் நீ வைத்திருக்கிறனா, நீ நோக்கியா கம்பெனியில போய் இல்ல நோக்கியாவுடைய கம்பெனி அவுட்லெட்ல போய் இல்ல நோக்கியாவுடைய மேனுவல் புக்கை எடுத்துதான் நீ என்ன செய்ய முடியும், திறந்து நோக்கியாவை பற்றி பார்க்க முடியும் இல்லையா? Am I right? Nokia cell சில வைத்திருப்பீங்க. நோக்கியாவை பத்தி நீங்க சாம்சங் உடைய book, manual bookல போய் பார்த்தா உங்களால கண்டுபிடிக்க முடியும்.
முடியுமா? Can you tell me? If you are going to search for all the steps, the rules and regulations, what, how you have to handle this Nokia cell phone, if you are going to go and search it in a Samsung hand manual, you can never find it. உன்னை உருவாக்கினது உன் தேவன் தான். அவருடைய வேத புத்தகத்தில் தான் நீ போய் உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்கிட்ட தான் போய் வாட் இஸ் தட் ஹீ ஹேஸ் ஃபார் யூ இன் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்று அவரிடத்துல தான் போய் கேட்கணும். நோக்கியா செல்லுக்கு நோக்கியா ஹேண்ட் மேனுவல் இருக்கிறத போல தேவனுக்கு அவருடைய ஹேண்ட் மேனுவலாக வேதம் இருக்கின்றது. யூ ஷுட் கோ டீப் இன்டு தட் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் காட் ஹேஸ் அப்பாயிண்டட் ஃபார் யூ அண்ட் மீ. ஒரு நோக்கம் காணப்பட வேண்டும். அந்த நோக்கம் தேவனுடைய சிந்தனையில வைக்கப்பட்டிருக்கிறது. நீ அவருடைய உள்ளம் கைகளிலே வணைந்து வைக்கப்பட்டிருக்கிறாய். அவரிடத்துல தான் நீ போய் பார்க்க வேண்டும். ஜோசியக்காரன் இடத்துல போய் பார்க்க கூடாது. எனக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்பதாக சௌந்தர்யா என்கின்ற ஒரு பெண் என்னிடத்துல போன் பேசினான். போன் பேசி, ஆண்டி உங்களுடைய நோட்டீஸை நான் பார்த்தேன், நான் கடந்த வருஷம் போர்டு எக்ஸாமினேஷன் எழுத நான் போனேன், நான் ஃபெயில் ஆகிவிட்டேன், என்னுடைய போர்டு எக்ஸாமினேஷன்ல நான் ஃபெயில் ஆகிவிட்டேன், ஆனால் இன்றைக்கு உங்கள் நோட்டீஸை பார்த்து உங்கள் நம்பரை எடுத்து நான் ஃபோன் பேசுகிறேன், நான் போய் எக்ஸாம் எழுதினேன் ஆனால் நான் பாஸ் ஆகவில்லை, எதனால் ஃபெயில் ஆனேன்னு எனக்கே தெரியல, நான் நன்றாக தான் படிக்கக்கூடியவள் ஆனால் எதற்காக நான் எழுத ஃபெயில் ஆனேன் என்று எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லிட்டு அவள் சொன்னான். அவள் பாண்டி பசார் வழியாக நடந்து போகும் பொழுது ஒரு கிளி ஜோஷக்கார ஓரமாக உட்காந்துட்டு இருந்திருக்கான். அவங்கிட்ட போய் கையை காமிச்சிட்டு, நான் போர்டு எக்ஸாம்ல பாஸ் ஆவேனான்னு நீ சொல்லு, ஏன்னா அவனுக்கு ரூபா 5 ரூபாவோ 10 ரூபாவோ கொடுத்திருக்கிறான். அந்த கிளி ஜோஷக்கார கிளியை திறந்து விட்டானா, அந்த கிளி வெளியே வந்து அவனுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்த அந்த கார்டெல்லாம் ஒன்னா தன்னுடைய அழகுனால கொத்தி கொத்தி எடுத்து போட்டு ஒரு சீட்டை எடுத்து இப்படி காண்பிச்சுச்சான். சீட்டை எடுத்து காண்பிச்சு அந்த ஜோஷியக்காரன் அந்த பொண்ணுக்காக, அந்த சௌந்தர்யா என்கின்ற அந்த பொண்ணுக்காக எடுத்து வாசித்தான். அமோக வெற்றி. என்ன சொல்லி இருக்குது கிளி ஜோஷியம்? அமோக வெற்றி, உன்னுடைய போர்டு எக்ஸாம்ல அமோக வெற்றி தான் போ அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லி அனுப்பிட்டு இந்த பொண்ணு சந்தோஷத்துல 10 ரூபாய் 20 ரூபாயவ கொடுத்துட்டு அந்த அம்மா வீடு வந்து சேர்ந்தாங்க. பரீட்சையும் முடிஞ்சிச்சு. எழுதின 10 பேப்பர்ல 8 பேப்பர் குட், 2 பேப்பர் தான் பாஸ் பண்ணியிருக்க. யார் இடத்துல போய் விசாரித்திருக்கிறாள் பாருங்க. உன்னை உருவாக்கினது ஒரு தேவன். அந்த தேவனிடத்துல தான் நீ போய் விசாரிக்க வேண்டுமே ஒழிய ஒரு மனுஷன் இடத்துல, சாதாரணமான ஒரு மனுஷன். அவனுக்கு எல்லாருடைய பின் காலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு திறமை அவனுக்குள்ள இருந்திருக்குமே ஆனால் அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கலாமா? ஏன் அவன் அந்த ஹோட்டலே அங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கிறான்? Why should you go and find out from that person? உன்னை பற்றி ஆண்டவர் என்ன நியமித்து இருக்கிறார், உன்னை பற்றி என்ன குறித்து வைத்திருக்கிறார், What has God appointed for you that he will perform in your life, my boys and my girls? உன்னுடைய வாழ்க்கையை அவர் கரத்துல இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அவர் அதை நடத்தி கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். மூன்றாவது காரியம், தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கமான அழைப்பை நாம் பெற்றிருக்க வேண்டும். There is a purpose in his calling in our life. உன்னை ஒருத்தர் தேவன் அழைத்திருக்கிறார் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் காணப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அது ஒரு அழைப்பு, ஒரு தெய்வீகமான ஒரு அழைப்பாய் காணப்பட வேண்டும். அது பரலோகத்திலிருந்து தான் வரும், மனுஷன் இடத்திலிருந்து உன்னுடைய அழைப்பு வராது. நீ ஒருவேளை இன்றைக்கு நீ இப்படி உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், என் மகன் இன்ஜினியர் ஆகணும், உங்க அம்மா சொல்லலாம் என் மகள் டாக்டர் ஆகணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு கணிப்போடு கூட உன்னை பார்த்து இப்படி ஆக வேண்டும் அப்படி ஆக வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் உன் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நோக்கம், அந்த அழைப்பை நீ பெற்றிருக்கிறாய். You should know that you have got a purpose in your life. Your purpose of life is constantly seeking his calling. There is a divine calling for you. There is a calling for you, a definite calling for everybody. அப்துல் கலாமாய் பிறந்திருக்கலாம், அப்துல் கலாமுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. He should have become the president of India என்று அவருக்கு ஒரு அழைப்பு இருந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கின்றது. அந்த அழைப்பு தேவனிடத்தில்
தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. மனுஷனை பதவியில வைப்பதும் பதவியை விட்டு தூக்குவதும் அந்த தேவனிடத்துல மாத்திரம்தான் அந்த அதிகாரம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கை குறித்து உன் தகப்பனுக்கோ தாய்க்கோ அந்த அதிகாரம் கிடையாது. உன்னுடைய டீச்சர்ஸுக்கோ உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருவருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஏன் உனக்கு கூட அந்த அதிகாரம் உன்னிடத்துல கிடையாது. பட் ஓன்லி God has a purpose of his calling in your life. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு மாத்திரம் ஒரு நோக்கம் உள்ள ஒரு அழைப்பு காணப்பட்டிருக்கிறது. அதை நீ அறிந்து கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அவர் உனக்கு அழைத்த அழைப்புல நீ நடந்து செல்வாயானால் if you walk in the divine paths of the way God will lead you to become a successful person. நீ ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு மனிதனாக உன்னுடைய வாழ்க்கையில நீ மாறலாம். இந்த தேர்வு மாத்திரம் அல்ல, இந்த தேர்வுல மாத்திரம் நான் முதல் மார்க் எடுக்கணும், 90 marks எடுக்கணும், 100 marks எடுக்கணும் என்பது முக்கியம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அழைத்த அழைப்பின் நோக்கத்தோடு நீ வாழ்ந்து செல்வாயானால், நடந்து செல்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கையாக மாறும், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். கடைசியாக 4th point நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த நோக்கமுள்ள வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். You should know what is the purpose through the help of the Holy Spirit, through the verses in the scripture, and you should lead the life according to His will. அந்த நோக்கமுள்ள வாழ்க்கையை நீ ஆண்டவர் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கமுள்ள வாழ்க்கையை நீ வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். You should try to live in that purposeful life that God has given you and me. உபாகமம் 30:19 சொல்கிறது, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நீ ஜீவனையும் மரணத்தையும் உன் முன்பாக வைக்கின்ற அந்த தேவனை நீ நோக்கி பார்க்க வேண்டும். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். உனக்கு முன்பாக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு முன்பாக ஆசீர்வாதமும் வைக்கப்பட்டிருக்கிறது, சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு விதமான வாழ்க்கை உனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை உன்னுடைய கரத்துல நீ எந்த ஒரு வாழ்க்கையை நீ எடுத்துக்கொள்ள போகிறாய், எந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ போகிறாய்? Are you going to select, choose the successful life or are you going to select the failed life? It is all in your hands. நீ உன்னை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தேவன் உன்னை வழி நடத்த அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையை அவரிடத்துல நீ ஒப்பு கொடு. நீ வாழ்க்கையை தெரிந்து கொண்டால் அது தோல்வியை கொடுக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒருவேளை நீ தெரிந்து கொண்டால் அது உனக்கு தோல்வியை தான் கொடுக்கும். ஆனால் தேவனிடத்துல உன் வாழ்க்கை நீ ஒப்பு கொடுப்பாயான அவர்கிட்ட டோட்டலா சரண்டர் பண்ணிட்டு யூ சூஸ் தி பெஸ்ட் ஃபார் மீ அண்ட் கிவ் மீ தி பெஸ்ட் ஆஃப் மை லைஃப் என்று நீ அவரிடத்துல கொடுப்பாயானால் மனுஷனிடத்துல போய் நீ கேட்டனா மனுஷன் ஒருவேளை சொல்லுவான், நான் காண்பிக்கிறேன் உனக்கு வழியை காண்பிக்கிறேன் இதுதான் வழி என்று சொல்லுவான். ஆனா பாதி வழியில எந்த மனுஷனாக இருந்தாலும் உன்னை விட்டு விட்டு கடந்து செல்லுவான். ஆனால் தேவனுடைய பாதத்துல நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்து டேக் கேர் ஆஃப் மை லைஃப், ஐ சரண்டர் மை லைஃப் டு யூ, உன்னுடைய கரத்துல என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் என்று சொல்லி நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கையாய் மாறும். அதனால் தான் அந்த யோபுவின் புஸ்தகம் 23:14 முதல்ல வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறபடி குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற தேவன் அவர் ஒருவர் தான். What is appointed for you will he perform in your life. He will surely perform what is appointed for you. கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இந்த முக்கியமான காலத்துல அவர் பாதத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களே ஆனால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்ள அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். Yeah.
Keep your right hand in your on your right, on your heart, on your heart. Keep it on your heart and say, ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை தாழ்த்தி உங்க பாதத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்க்கை உங்க கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரின் வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். நீரின் வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் சொல்லுவியா. God will take care of your rest of your life, my dear boy. God will take care of the rest of your life, my dear sister. God will definitely take care of your life because He has carved you in His right palm. He has carved you in His palm and He knows what your future is going to be. It is not by a man your destiny is decided, but it is by the Creator of the heaven and the earth. ஒருவேளை இந்த அருமையான பிள்ளைகள் எனக்கு மிகுந்த பாரமாய் இருக்கிறது, எனக்கு தலை எப்பொழுதும் அதிகமாய் வலித்துக் கொண்டிருக்கிறதாக, என் இருதயத்துல நோவு காணப்படுகின்றது, என்னுடைய சரீரத்துல ஆஸ்துமா காணப்படுகின்றது, நான் மிகவும் பலவீனமாய் காணப்படுகின்றேன், எப்பொழுதும் எனக்குள்ள ஒரு சோர்வு என்னிடத்துல காணப்பட்டிருக்கிறது, நான் மிகுந்த சோர்வோடு பலவீனத்தோடு நான் இருக்கிறேன் என்று எவரேனும் உம்மிடத்துல பாரத்தோடு சொல்லுவார்களே ஆனால், ஓ எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கின்றது, I have got lungs disease, will God not touch me என்று இப்பொழுது இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்களே ஆனால், அவர்களுடைய வியாதியும் கர்த்தர் மாற்றி போட வேண்டுமா என ஜெபிக்கிறேன். I pronounce healing into every body seated here of Father. I pronounce healing in the name of the Lord and Savior Jesus Christ. Let their body be healed. In Jesus' name I pray. And let it be done. ஆண்டவரே, அப்ப அவர்களுக்குள்ள இருக்கிற திகில் பயத்தை நீக்கி போட்டு அவர்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் சமாதானம் காணப்படட்டும், பெற்றோர்களுக்கு இடையில ஒரு சமாதானம் காணப்படட்டும், குடும்பங்களில இருக்கின்ற பண பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். ஓ நான் பாரத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன், குழப்பத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விடுதலை அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக. அவர்கள் பரீட்சை எழுதும் பொழுது ஆண்டவரே, hold the right hand, அவருடைய வலது கரத்தை நீர் பிடித்து அவர்களுக்காக நீர் எழுத வேண்டுமா என்று ஜெபிக்கிறேன். Let the Holy Spirit help these boys and girls to do their examination, to hold the pen and to do their examination every minute, every second inside their examination hall. ஆண்டவர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகள் மறுபடியும் அடுத்த ஆண்டுல அவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சிகளாக நிற்கும்படியாய் கர்த்தர் உதவிச்சு ஆசீர்வதிங்க. கூட வந்திருக்கிற பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களில ஒரு சமாதானம் உண்டாவதாக. உம்முடைய வார்த்தை அவர்களுடைய இருதயங்கள ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணத்தக்கதாக. இந்த இடத்திற்கு வந்தது நல்லது, ஒரு சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், எங்கள் குடும்பத்திற்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் கொண்டு செல்லுகிறோம் என்று சொல்லி அவர்கள் கொண்டு செல்லுவார்களாக. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். விஞ்ஞான் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் ப்ரேயர், தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர் விஞ்ஞான் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விஞ்ஞான் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை. சகோதரர் வினித் மற்றும் சகோதரி வினிதாவின் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும், மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை நடைபெறும். இடம் நம்பர் 7, சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை.
நடைபெறும் இடம் வினியாட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.